ஜம் நேயர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் வெளிவந்து வசூலில் சக்கை போடு போட்டு கொண்டிருக்கும் டாடா படத்தின் கதாநாயகி அபர்ணதாஸ் நம்மோடு இருக்கிறார் இந்த படத்தில் யாருமே செய்ய முடியாத ஒரு ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஏன்னா இளைஞர்களுக்கு இன்றைக்கு காதலர்களுக்கும் காதலிக்கும் ஒரு எச்சரிக்கை விடுகிற படமாக இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு அதாவது கேள்வி என்னென்ன அதாவது பொதுவாக வந்து இந்த மாதிரி கேரக்டரில் யாரும் நடிக்க மாட்டாங்க என்ன கேரக்டர்னால் அதாவது திருமணத்துக்கு முன் உடலுறவு ஆகிட்டீங்க அப்போ அதுடைய வழி போக்குவரத்து அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் ஆக்சுவலி இது வந்து நடக்காத விஷயம் கிடையாது சினிமானால் எப்போவுமே நடந்த விஷயம் இல்லை எப்போவுமே பாசிட்டிவான விஷயம் மட்டும் பண்ணணும் பாசிட்டிவான கேரக்டர்ஸ் மட்டும் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சொசைட்டியில் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேரோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான லைஃப்ஸ் இருக்காங்க ஸோ அதில் ஒரு கேரக்டர் தான் சிந்து அது ஒரு நார்மல் பொண்ணு அந்த பொண்ணோட லைஃப்பில் இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அது அதுக்கப்புறம் அவரோட லைஃப் எப்படி மாறிடுச்சு அதெல்லாம் தான் இந்த படத்துல காமிக்கிற ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப டெப்த்தான ஒரு கேரக்டர் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நடந்துனா அது வ நடந்துச்சுன்னா அது வந்து எப்படி அந்த பொண்ணால் ஹேண்டில் பண்ண முடியும் அது வந்து ரொம்ப இமோஷ்னலாக எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நான் பண்ணேன் எனக்கு ஆக்சுவலி இதை விட பெரிய ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் கிடைக்கும்னு நான் நம்புறதில்லை ஏன்னா இவ்வளோ பெர்ஃபாமன்ஸ் ஓரியன்டான அண்ட் ரொம்ப நல்லா ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஒரு ஃபிலிம் கிடச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா இந்த படத்தில் நீங்கள் வந்து அந்த குழந்தைய விட்டுட்டு போயிடுறீங்க அந்த குழந்தைய விட்டுட்டு போகிறதுக்கான சூழ்நிலை சில பார்க்குற தாய்மார்களுக்கு ஏன் இப்படி விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு தோணுச்சு அது பற்றி உங்கள் கருத்து ஆக்சுவலி இப்போவும் நிறைய பேர் படம் பார்க்காம இருப்பாங்க ஸோ அதை பற்றி நான் ஆக்சுவலி இதில் சொல்லக்கூடாது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்து முடிக்கும்போது அந்த அம்மா கேரக்டர் ஏன் அப்படி பண்ணுறாங்க பண்ணிட்டாங்கன்றதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அது வந்து யாரும் இதில் யாரும் யார் நல்லவங்க நான் யார் கெட்டவங்கன்னு கிடையாது ஐ ஃபீல் லைக் இன் எவ் எல்லாரோட கேரக்டர் எல்லா கேரக்டர்ஸும் பண்ண கேரக்டர் வந்து அவரோட அவரோட ஜேர்னியில் வந்து அவரு ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்காங்க நீங்க அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அது நான் கொஞ்சம் ஏர்லி ஆகிடும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் சொல்கிறேன் நிறைய பேர் இன்னும் படம் பார்க்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த சமயத்துல பிறந்திருக்க மாட்டீங்க மௌன கீதங்கள் படம் பார்த்துருக்கீங்களா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்சுவலி நான் வந்து கேரளா ஸோ அங்க இருந்து நிறைய ஓல்டு ஓல்டு தமிழ் ஃபிலிம்ஸ் பார்த்ததில்லை இனிமே தான் நிறையா பார்க்கணும் ஏன்னா ம இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பார்க்க முடியல தேங்க் யூ